காலை வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் துணை வினைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது துணை வினைகளின் தொடர்ச்சியினை பற்றி தெரிந்து கொள்வோம். வினைச்சொற்களை வந்து இரண்டு வகையாக வந்து பிரிப்போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா. முதல்ல வந்து என்னது? தனி வினை, கூட்டு வினை. தனி வினைனா என்னது? பகாபதம். பகாபதம்னா என்னது? இப்போ படி, படியுங்கள், படிக்கிறார்கள். அந்த சொல்ல வந்து நம்ம பொருள் தரக்கூடியதாக பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் வந்து தராது. அதுதான் வந்து என்னன்னு சொன்னாங்க, பகாபதம். பகாபதம் சொன்னால் பிரிக்க முடியாது, பகுபதம் சொன்னால் பிரிக்க முடியும். அதுதான் உங்களுக்கு தனி வினை, கூட்டு வினைன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வினை என்பது பகுபதம். இப்போ எடுத்துக்காட்டு, ஆசைப்பட்டேன், அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆசைப்படு. கண்டுபிடித்தார்கள் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? கண்டுபிடி. இப்படி என்று பிரிக்கலாம். பிரித்தால் பொருள் தருவது பகுபதம். அதை தான் வந்து நமக்கு தனி வினை, கூட்டு வினைன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றி நம்ம எழுதக்கூடாது. தனி வினைனா வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? பகாபதம். கூட்டு வினைனா பகுபதம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கூட்டு வினைகள் வந்து எத்தனை வகையாக வந்து பிரித்தாங்க? மூன்று வகையாக வந்து பிரித்தாங்க. ஒன்று பெயர் வினை, இன்னொன்று வினை வினை, இடைவினை என்று மூன்று வகையாக வந்து பிரித்தாங்க. அதில் வந்து நம்ம இப்போது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல் வினையும் துணை வினையும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். முதல் வினைனா என்ன அப்படின்னா, நான் படம் பார்த்தேன். என்ன சொல்லானது கொடுக்கப்பட்டுள்ளது? நான் படம் பார்த்தேன் அப்படின்றது என்ன வினை அப்படின்னு சொன்னால், முதல் வினை. நான் படம் பார்த்தேன் என்பது முதல் வினை. துணை வினை என்பது கண்ணன் போவதை பார்த்தேன். பார்த்தேன், இங்கே ரெண்டு சொல்லமே நமக்கு என்ன சொல்லானது வந்திருக்கு? பார்த்தேன், பார்த்தேன் என்ற சொல்லானது வந்திருக்கு. அப்போ இது என்ன பொருளை வந்து தருது அப்படின்னு சொன்னால், கண்களால் பார்த்தல் என்ற பொருளை வந்து தருது. முதல் வினை வந்து ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை வந்து தரும். முதல் வினை வந்து தன்னுடைய பொருளை மட்டும்தான் வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வருவது தான் வந்து துணை வினை. துணை வினை எப்பவும் வந்து தனியாக வராது. முதல் வினைக்கு துணையாக வருவது என்னது? துணை வினை. இந்த துணை வினைகள் வந்து எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திணை. திணைனா என்னது? உயர்திணை, அக்ரிணை என்பது தான் வந்து திணை. அடுத்தது பால். பால்னா என்னது? ஆண் பால், பெண் பால், பலர் பால் என்ற பால் வகை வந்து காமிக்கும். அடுத்து இடம். இடம்னா என்னது? மூவிடம். என்னது மூவிடம்? தன்மை, முன்னிலை, படர்க்க என்பது மூவிடம். அடுத்தது காலம். இறந்த காலமா, நிகழ்காலமா என்பதை வந்து காமிக்கும். தமிழில் மொத்தம் எத்தனை துணை வினைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், 40 துணை வினைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பேச்சு வழக்கில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். தமிழில் மொத்தம் எத்தனை? 40 துணை வினைகள் உள்ளன. இப்போ எடுத்துக்காட்டு, பார், இரு, வை, கொள், போ, தள்ளு, இதெல்லாம் வந்து நம்ம என்னது பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினால் வந்து கேட்பாங்க, தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்ன எழுதணும்? 40 துணை வினைகள் உள்ளன. அடுத்தது, இந்த துணை வினைகளை வச்சு நம்ம எப்படி வந்து சொற்களை உருவாக்குறது என்பதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துணை வினை சொற்கள் வந்து தமிழில் இருக்குது. என்னென்ன சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார் என்று இன்னும் நிறைய துணை வினைகள் சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பார், இரு, வை, போ, தள்ளு இந்த சொற்களை வைத்து நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த பார், இரு, வை, போ, தள்ளு இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வினையடி. ஒரு செயல் நடப்பதற்கு துணையாக வருவது. இப்போ பார்னா என்னது? கண்களால் பார்த்தேன் அப்படின்னு வந்து துணையாக வருவது என்னது? வினையடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. புத்தகம் வைத்துள்ளவங்க என்ன பண்ணுங்கள், பக்கமின் 53 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் வினைனா என்னது? துணை வினைனா என்னது? அது எப்படி வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து நம்ம உருவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வினையடி. வினையடினா என்னென்ன சொற்கள் அங்கே இருக்குது? பார், இது, வை, கொள், போத்தல் இந்த வகை சொற்களை வச்சு தான் நம்ம ஒரு
சென்டென்ஸ் வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வினையடி வந்து முதல் வினை. துணை வினை முதல் வினை வந்து தன்னுடைய அடிப்படையான பொருளை மட்டும்தான் வந்து கொடுக்கும். ஆனால் துணை வினை வந்து முதல் வினைக்கு துணையாக வந்து வேறொரு பொருளை வந்து கொடுப்பது தான் வந்து என்னது துணை வினை. இப்போ இங்கே என்ன சொல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு. இந்த இரு என்ற சொற்களை வச்சு நம்ம முதல் வினையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம் மேசையில் இருக்கிறது. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். ஓ, இரு என்ற சொல் எங்கெல்லாம் வந்து இருக்கு, புத்தகம் மேசையில் இரு. இந்த முதல் வினையில் வந்து இருவை பயன்படுத்தி எழுதியிருக்காங்களா. அடுத்து நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், இங்கேயும் இரு வருது. இப்போது புத்தகம் மேசையில் இருக்கிறது என்பது என்னது முதல் வினை, அது அடிப்படை பொருளை தன்னுடைய பொருளை மட்டும்தான் அது கொடுக்குது. ஆனால் துணை வினை வந்து முதல் வினைக்கு துணையாக வந்து வேற ஒரு பொருளை வந்து தருவது. இங்கே புத்தகம் மேசையில் இருக்கிறது என்ற சொல்லிருக்கு, ஆனால் இங்கே நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற வேற ஒரு சொல்ல தருவதனால இது வந்து என்னது துணை வினை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வை. வை என்ற சொற்களை வைத்து நம்ம எப்படி வேற சொல் உருவாக்கலாம் அப்படின்னா, அவன் நெற்றியில் அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். நீ என்னை அழ வைக்காதே. இப்போது வை என்ற சொல் எங்கே இருக்குது, முதல் வினையில் இங்கே இருக்குது. அப்போது இது தன்னுடைய பொருளை மட்டும் தருவது முதல் வினை, முதல் வினைக்கு துணையாக வருவது துணை வினை. நீ என்னை அழ வைக்காதே வந்துடுச்சு. அப்போ வை என்ற சொல்லை வச்சு நம்ம ஒரு சொற்களை வந்து உருவாக்கிட்டோமா. இதுதான் வந்து என்னது முதல் வினை துணை வினை. அடுத்து கொள். உங்களுக்கு இப்படி தான் வந்து தேர்வில் வந்து கேட்பாங்க, கொள் என்ற சொல்லை கொடுத்து நம்மளை ஒரு சென்டென்ஸாக வந்து எழுத சொல்லுவாங்க. இப்போ கொள், கொள்ள வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. இப்போ இங்கே எங்கே கொல் என்ற சொல் இருக்குது, முதல் வினையில் இங்கே இருக்குது. அப்போது நம்ம முதல் வினையில் கொல் என்ற சொல்லை வந்து வைத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ துணை வினையில் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளியை பார்த்து கொள்கிறேன். ஓ, நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. இது வந்து என்னது முதல் வினை, நோயாளியை பார்த்து கொள்கிறேன். இது வந்து என்னது துணை வினை. முதல் வினை வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை மட்டும்தான் தரும், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க மெயின் வெர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துணை வினை வந்து முதல் வினைக்கு துணையாக சேர்ந்து வருவது தான் வந்து என்னது துணை வினை.
அடுத்தது போ என்கின்ற சொல்லை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே போகிறான், அவன் எங்கே போகிறான் என்பது முதல் வினை. மழை பெய்ய போகிறது என்பது துணை வினை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சொற்களை பயன்படுத்தி நம்ம ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கணும். இப்போது பக்கமே 55 வந்து பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லி கற்பவை கற்றப்பின் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எழுதும்போது இன்னும் நமக்கு எளிதாக புரியும். புத்தகம் வைத்துள்ளாங்க, அப்படியே பென்சிலை வைத்து என்ன பண்ணுங்க, புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்க. பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. இது கற்பவை கற்றப்பின் புத்தகத்தில் உள்ள வினாக்கள். மனிதனையும் மனிதனையும் விலங்குகளையும் இங்கு பிராக்கெட்டில் வந்து நமக்கு வேறு என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறு. இந்த வேறு வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு சொல்லு வந்து உருவாக்கணும். இப்படி தான் நமக்கு தேர்வில் கேட்பாங்க. இப்போ மனிதனையும் விலங்குகளையும் வேறுன்னு இருக்கு, இங்கே என்ன எழுதலாம், நம்ம என்ன விடையாக வந்து எழுதலாம், மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். வேறுபடுத்துவது மொழியாகும். இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சொற்களை வந்து நம்ம உருவாக்கணும். இப்படிதான் வந்து தேர்வில் கேட்பாங்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறு என்று சொல்ல வச்சு நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போது வேறுபடுத்துவது மொழியாகும். அடுத்தது திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெரு என்று பிராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பெரு, இந்த பெருவை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு வார்த்தை வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்க்குறோம். திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெருன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம், திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. அடுத்தது காலந்தோறும் தன்னை பிராக்கெட்டில் புதுப்பித்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. புதுப்பித்து டேஷ் மொழி தமிழ் புத்தகம் வைத்துள்ளவங்க பென்சிலை வைத்து என்ன பண்ணுங்கள், புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். என்னென்னு எழுதலாம், காலந்தோறும் தன்னை புதுப்பித்துன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம என்னன்னு வந்து எழுதணும், புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். புதுப்பித்து புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சொற்களை வந்து உருவாக்கணும். அடுத்தது என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று பிராக்கெட்டில் வந்து தேடுன்னு வந்து கொடுத்துருக்குறோம். எப்படி எழுதலாம், என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடுகிறேன். தேடு என்று சொல்ல நம்ம எப்படி எழுதலாம், தேடுகிறேன். இப்படி தான் நம்ம வந்து சொற்களை வந்து உருவாக்கி ஒரு
சென்டென்ஸாக வந்து எழுதணும். அடுத்தது பிறமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை விடைகளை வந்து சேர்க்கிறோம். பிறமொழி சொற்கள்னால் ஆங்கிலத்தில் வந்து நம்ம பேசும்போது நிறைய தமிழ் சொற்களை வந்து கலந்து பேசுகிறோம் இல்லையா. இப்போது இங்கே மார்னிங் எழுந்து, மார்னிங் என்பது தமிழில் எப்படி மாறும், மார்னிங் எப்படி எழுதலாம், நம்ம விடியற் காலை. இப்போ விடியற் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணின்னு இருக்கு, அந்த ப்ரஷ் பண்ணி என்ற ஆங்கில சொல் எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன எழுதணும், பல் துலக்கி. யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் என்பது என்னது, சீருடை என்று தமிழில் எழுத வேண்டும். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால், ஸ்கூலுன்றது எப்படி நம்ம தமிழில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அணிந்து கொண்டு. அடுத்தது இரண்டாவது, கீழ்காணும் துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை உருவாக்குக. இப்போ வேண்டும் என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ துணை வினைகளை பயன்படுத்தி துணை வினைகள் என்னென்ன இருக்கும்னு தெரியலையா, பார், கேளு, ஒடு, ஓடு அப்படின்னு நிறைய துணை வினைகள் இருக்குது. அந்த துணை வினைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு சொல்லை வந்து உருவாக்குறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை மொத்த தமிழில் எத்தனை துணை வினைகள் இருக்குது, 40 துணை வினைகள் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணால் வந்து கேட்பாங்க. தொடர்களை எழுதுக, இதெல்லாம் உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்கள். கற்பவை கற்றப்பின். இப்போ வேண்டும், வேண்டும் என்ற சொல் இருக்கு. இந்த வேண்டும் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி நம்ம எப்படி மற்றொரு சென்டென்ஸ் வந்து உருவாக்குறது அப்படின்னு பாருங்கள். வேண்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு துணை வினைகளை பயன்படுத்தி எழுதுக அப்படின்றது கொடுத்துருப்பாங்க நமக்கு தேர்வில். வேண்டும் என்பதை எப்படி நம்ம ஒரு சொல்லாக உருவாக்கலாம், ஆசிரியர், கூறுவதை, நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், இல்லை பெற்றோர் கூறுவதை, ஆசிரியர் கூறுவதை, மாணவர், கேட்க வேண்டும். இப்போ வேண்டும் என்ற சொல்ல பயன்படுத்தி நம்ம எழுதியாச்சா, இதுதான் வந்து என்னது, முதல் வினை, துணை வினை. இப்போ வேண்டும் என்ற சொல்லு வந்துடுச்சு. இப்போ இந்த சொல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், அடிக்கோடு இட வேண்டும். அடுத்தது பார், பார் என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார் என்ற துணைவினை சொற்களை பயன்படுத்தி எப்படி ஒரு சொல்லை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிலன் குற்றாலத்தை, நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனால் நமக்கு இந்த சொல் வந்துடணும். பார், கபிலன் குற்றாலத்தை பார்த்து வந்தான். இப்போ இங்கே எங்கே பார் என்று சொல்லியிருக்கு, இங்கே இருக்கா, இதை என்ன பண்ணணும் நம்ம அப்படியே அடிக்கோடிட்டு காமிக்க வேண்டும். அடுத்த சொல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள், உண்மையை ஆராய்ந்து உள்ளனர், வா உழைப்பால் உயர்ந்து வாழ்ந்தான் என்ற சொல்லை வந்து நம்ம எழுதலாம். இதுதான் வந்து நமக்கு துணை வினைகளில் வந்து கொடுக்கப்பட்ட செய்திகள். தனி வினை கூட்டு வினைனா என்னது, தனி வினைனா பகாபதம், கூட்டு வினைனா பகுபதம். பகாபதம் வந்து பிரித்தால் பொருள் தராது, பகுபதம் என்பது பிரித்தால் பொருள் தரும். அடுத்தது இந்த கூட்டு வினையை வந்து மூன்று வகையாக வந்து பிரித்திருந்தார்கள். என்னென்ன கூட்டு வினை, பெயர் வினை, வினை வினை, இடைவினை. அடுத்தது முதல் வினையும் துணை வினையும் என்னென்னு பார்த்தோம். துணை வினைகள் வந்து எத்தனை சொற்கள் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னால், 40 துணை வினைகள் வந்து இருக்குது. மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்.